அவங்க கேட்டாலும் இந்த வாங்கி தாரோன்னு சொல்லுவோன்னாலையும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்லை. அவங்க அதையும் பிள்ளைங்களுக்கு ரொட்டி தேங்காய் சம்பளம் செய்து கொடுத்தோம். அப்போ இது பெரிய ஒரு காணி, பார்க்கவே ஒரு ஆசையாகவும் அழகாகவும் இருக்குது. என்ன காரணம் என்றால் உளுந்து விதைச்சிருக்கணும். மாமாவோட கொஞ்சம் முரண்பாடு. முரண்பாடு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு நான் செய்கிற வேலை பிடிக்காது. எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வீடு ஒன்று சின்ன கொட்டியில் அவங்களுக்கு வீடு வாசல் இல்லை, வீடு காணியும் எதுவும் இல்லாதபடியால் தான் இந்த வீட்டில் இருக்கணும். எனக்கு சரியாக தெரியும், அம்மா அப்பா இல்லைனாலும் நான் படிக்கிறேன்னா. அப்போ சின்ன வயசுலேருந்து யாரும் பார்க்கல. அப்படியே சின்ன சின்ன வேலைகள் சின்ன வீட்டுங்களில் போய் வேலை செஞ்சு தான் சாப்பிட்டது. நாங்கள் கொடுத்ததான தரப்பால் உள்ளுக்கு போட்டிருக்கணும். இந்த புதுசு அடுத்த இது பழைய தரப்பால் ஏற்கனவே இருந்தது. இன்றைக்கி தங்கா முழிச்சிருக்கிறா. நாங்கள் ரெண்டு தரம் வந்து நாங்கள் அவன் நித்திர ஏன்னா ரெண்டும் ஓட்டன்னு சொல்லி ஆப்ரேஷனுக்கெல்லாம் கொண்டு வாட்டில் வச்சுருந்து கடைசியாளுக்கும் மூக்கால் கேமரா ஓட்டி உள்ளுக்கு தொண்டையில் கட்டி வளர்ந்துருக்கா வளரலையான்னு பார்க்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாண்டியங்குளம் சேச்சோழுங்க, அதாவது 50 வீட்டு திட்டம் இருக்கிறதான சேச்சோழுங்க தான் வந்து நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறான இந்த வீட்டுக்கு, இப்போ இதில் இருக்கிற அந்த வீட்டு குடும்பத்தினருக்குரிய வீடு இது இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே இங்கே வந்து ஒரு தரப்பால் கொடுத்துருக்கேன். அந்த மழை காலம் முன்னாடி ஒரு கிழமைக்கு முன்னாடி வந்து தரப்பால் ஒன்று கொடுத்துருக்கிறேன். அதை விட உலரணுவ பொதி இந்த குடும்பத்தினருக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறோம் இந்த ஒரு கிழமைக்கு முதலாக. இப்போ அந்த நேரம் அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், நீங்கள் ஆன்சர் பண்ணல. அடுத்தது எங்களை ஒரு தனிப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணுங்க, தாங்கள் ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கிறோம், அதாவது இந்த காணி வீடு தங்களுடையது இல்லை, தாங்கள் வேறு இடத்துல இருக்கிறது, இப்போ எங்களுக்கு ஒரு உதவி தேவை அப்படி என்று கேட்டிருந்தாங்க. அதோட மகளுக்கும் வருத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் இந்த பாண்டியவங்கள பகுதியில் இருக்கிறான 50 வீட்டு திட்டத்தில் இருக்கிற ஒரு ஐயாவரால் அவர் சேவனையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படி என்று சொல்லி இப்போ காலையெல்லாம் காயங்களை காண்பிச்சிருந்தார். இப்போ அவங்கள நான் வீடியோ ஒன்று பதிவு பண்ணி அவங்களுக்கு மறுகட்டமாக அவங்களுக்கு கடையை போட்டு கொடுத்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதான அந்த செலவுக்குரிய பணத்தையும் கொடுத்துட்டு வரும்போது தான் நான் இவங்களுடைய ஞாபகம் வந்துச்சு, சரி இவங்களையும் ஒருக்கா சந்திச்சுட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னால் அவங்க இந்த வீடு வேற ஒரு ஆள்கிட்ட ஒரு ஜிஎஸ்ன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இது பெரிய ஒரு காணி, பார்க்கவே ஒரு ஆசையாகவும் அழகாகவும் இருக்குது. என்ன காரணம் என்றால் உளுந்து விதைச்சிருக்கணும். பாருங்கள் மரங்கள் நிற்கிது, எப்படி ஒரு அழகான ஒரு காணியாக இருக்குது. இது இப்போ அவங்களுடைய சொந்த காணியாக இருந்தால் நான் இதை அவங்கள வீடியோவோ எதுவும் பதிய வந்திருக்க மாட்டேன். இப்போ வேறவாட காணியில் இருக்கிறபடியால் அவங்களுக்கு வீடு வாசல் இல்லை, வீடு காணியும் எதுவும் இல்லாதபடியால் தான் இந்த வீட்டில் இருக்கணும். அதால் தான் நாங்கள் பதிய வந்திருக்கிறோம் வீடியோவாக. வாங்கோ இப்போ பாருங்கள் இந்த கொட்டில் அவள் சமையல் அறையாக பயன்படுத்துகிறான், கிச்சனாக பயன்படுத்துகிறான் இந்த இடத்துக்கு தான் நாங்கள் தரப்பால் கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் கொடுத்ததான தரப்பால் உள்ளுக்கு போட்டிருக்கணும். இந்த புதுசு அடுத்த இது பழைய தரப்பால் ஏற்கனவே இருந்தது. இப்போ வாங்கோ அக்கா வணக்கம். இன்றைக்கி தங்கா முழிச்சிருக்கிறா. நாங்கள் ரெண்டு தரம் வந்து நாங்கள் அவள் நித்திர ஏன்னா சரி இன்றைக்கு முழிச்சிருக்கிறா. இப்போ இதையும் ஊரலாக தான் இருக்குது, இப்போ மழை இடைக்கிற பெய்யது தான் நான் ஊரலாக தான் இருக்குது. அப்போ அவ ஒரு ரூம் மாதிரி தான் கட்டி தந்துருக்கணுமே இருக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் தான் இதை பற்றியாக இறக்கீங்க. சரி இன்றைய தினம் இப்போ நீங்கள் கேட்டதுக்காமே தனி வீடியோவாக பதிய வந்திருக்கிறேன். இப்போ அப்போ தான் இப்போ தனியாக நாங்கள் இருந்தால் தான் நிறைய கதைக்கலாம், உங்களோட பிரச்சனைகள் அறிஞ்சுகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்ட்டு நாங்கள் உதவி செய்யலாம். அப்போ பொதி நேரங்களில் தரப்பல் திறன்களில் கதைக்கலாது ஏண்ணே. சரியா கதைப்புமா, கதிரை இருக்கா? சரி வணக்கம் அக்கா. வணக்கம். இப்போ நீங்கள் கேட்டதுக்காக நான் வந்து தனி வீடியோவை பதிவு பண்ணுறேன். தங்கா சிரிக்கிறாங்க. இப்போ போன முறை உங்களுக்கு வந்து தரப்பால், அதாவது மிஞ்சத்தை ஜிஎஸ் சொல்லியிருந்தார். இப்போ தரப்பால் கொடுக்குறென்றால் உங்களையும் இணைச்சு கொள்ளுங்கன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். உண்மையாக ஒரு நல்ல ஜிஎஸ் தான் என்றால் போன முறை நாங்கள் வந்திருந்த போது இந்த மலையக்கிளை அலைஞ்சலைஞ்சலைஞ்சி அந்த உதவிகளை வாங்கி கொடுத்தார். உண்மையாகவே அவருக்கும் நன்றி. இப்போ அவர் ஒரு தரப்பால் ஒன்று உங்களுக்கு வாங்கி தந்தார் எங்கள் மூலமாக. பிறகு உலர் உணவுப்பதி அதுவும் உங்களுக்கு ஒன்று கிடைச்சது. அந்த ஜெர்மனியில் இருக்கிற சதானந்தன் அங்கிள் அவர் நேரடியாக வந்து தந்தவர். இப்போ அவரும் அவண்டா பதிவு பண்ணி போயிருந்தவர். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கள் எங்களை ஒரு தனிப்பட்ட வீடியோ ஒன்று எடுங்கோ. அவர் எங்களை வீடியோ பார்க்குறீங்களோ பார்க்குறீங்கள் பெரிய ஃபோன்லாம் இருக்கோ. பெரிய ஃபோன் ஒன்று ஒரு அக்கா தந்தவா ஃபோன்ல பார்த்து பார்க்குறீங்க. சரி பிரச்சனை இல்லை. உங்களுடைய பெயர் என்ன? புஷ்பகுமாரி. உங்கள் கணவட்ட பெயர்? நகுலேந்திரன். நகுலேந்திரன். எத்தனை பிள்ளைகள்? மூன்று. மூன்று பேர்.
ஒரு ஆள், ரெண்டு பேர் மெட்டால். இவர் தான் ரெண்டாவது, இவன் மூணாவது. மூத்தவர் மகன். மகன் எங்க இருக்கிறார்? படிக்க டியூஷன் வகுப்பு போயிருக்கிறார். இங்க உங்களோட இருக்கிறார் வகுப்பு போயிரு. எத்தனை நம்பர் படிக்கிறார்? ஓயல் படிக்கிறார். சரி அக்கா, உங்களுடைய சொந்த ஊர் எது? கண்டி. கண்டி, கண்டியில இருக்கிறீங்கள். அப்ப அங்க எத்தனை சோழங்க உங்களுக்கு? ஒரு தரம் இல்லை, நீங்க மட்டும்தான். அம்மா அப்பா? அம்மா அப்பா அஞ்சு வயசுல இறந்துட்டா. உங்களுக்கு சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்ப உங்களுடைய சொந்தம் பந்தம் அவையெல்லாம் யாருமே இல்ல? என்ன எனக்கு விளங்கல. யாரும் இல்லை என்றால் அம்மா அம்மாட சின்னம்மா தான் வளர்த்தவங்க. அவங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு யாரும் வந்து பாக்குறதில்ல. ஓ, இப்போ உங்களுடைய அம்மாண்ட சகோதரங்கள் வழியால சொந்தம் பந்தம் இல்லையோ? ஏன் இப்படி சின்னம்மா என்றால்? சின்னம்மாண்டா அம்மாட அம்மாட சின்னம்மா. அவங்க கல்யாணம் அவங்க வயசு ஒரு அம்மம்மா உண்டு தான். அவங்க தான் வளர்த்தவங்க. அவர் ஐயா இறந்து போயிட்டாரு அப்பப்பா. அம்மம்மா இருக்கிறாங்க இன்னும். அவங்க கஷ்டம் தான், கஷ்டம் வறுமையால அவங்கள பார்க்குறதுக்கே அவங்களால ஏதாவது கல்யாணம் முடிச்சு கொடுத்த விற்பாடு. அவங்கள தொடர்பு ஒன்றும் இல்லை. நானும் போகிற இல்லை பார்க்குறதுக்கு, இப்படியே இருக்கிறோம். சரி, அப்போ கண்டியிலிருந்து தொடர்பு ஒன்றும் இல்லை. அப்போ உங்களுடைய கணவர் இந்த ஊர்? அவர் தான் கண்டி சொந்த இடம். நான் பிறந்தது பலாங்குடா. அப்போ கணவரும் கண்டி? ஓ, திருமணம் முடிச்சாலும் அங்கே தானோ? அங்கே தான். அப்போ அவருக்கு சொந்தம் பந்தம்? சொந்த அம்மா அப்பா இருக்கிறாங்க. அம்மா அப்பா எல்லாம் இருக்கணும். அப்போ கணவர் ஓ, நீங்கள் அங்கே திருமணம் முடிச்சு பிறகு இந்த பாணி உங்களுக்கு எப்படி வந்தீங்க? அவங்களோட அப்பா இங்கே வந்துட்டாரு. அப்போ அவரை பார்க்கணும்னு சொல்லி தான் இவர் வந்தவர். அவங்களுடைய அப்பா எவ்வளோ காலம் இங்கே வந்து? எட்டு வருஷமா ஆயிடுச்சு. ஓ, அவங்களுடைய அப்பாவும் கண்டியிலேருந்து இங்கே வந்துடுறோம். ஓ, இங்கே வந்தபடியா அவரை பார்க்க நீங்கள் வந்தீங்க? அம்மா அப்பா பார்க்கணும்னு அண்ணன் வந்துட்டாரு. அதுக்கு பிறகு நாங்களும் அவங்கள பார்க்கணும்னு வந்து இங்கே வந்து தெரிய குடும்பத்தில் பிரச்சனைகள் நடக்கிறா. அப்புறம் அவங்க எங்களை வேற வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. அவங்கள பார்க்கணும்னு தான் நாங்கள் வந்தது. அவங்க வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்ன விற்பாடு இருக்க இடம் இல்லாமல் இருந்த நேரம் தான் இந்த வீட்டு அம்மம்மா கூப்பிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒரு காணி இருக்கா, இதில் இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அது பிறகு தான் இங்கே வந்தோம் அந்த காணிக்கு. அதான் இப்போ உங்களோட கணவெட்டு அப்பா அம்மா இங்கே இருக்கணும். அவங்கள பார்க்க தான் நீங்கள் வந்து. நீங்கள் அவங்கள எவ்வளோ காலம் இங்கே வந்து? எட்டு வருஷமா. எட்டு வருஷம். அவங்க ஏன் வந்தவங்க? அவங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியலண்ணா. ஓ, கண்டி அங்கேயோ இருக்குது, பாண்டியங்குளம் அங்கேயோ இருக்குது. அப்போ வந்து அவங்கள பார்க்க நீங்கள் வந்து. நீங்கள் நீங்கள் வந்த எவ்வளோ காலம்? நாங்கள் வந்து இப்போ மூணு வருஷமா. மூன்று வருஷம் ஆகுது. அப்போ மூன்று வருஷமா அவங்களோட அவங்கள எங்கே இருக்கணும்? ஐம்பது வீட்டு திட்டத்துக்குலாம் இருக்கணும். அப்போ அவையை பார்க்க வந்து அவையோட தான் இருந்தீங்களோ? அவையோட தான் இருந்தோம். ஒரு ஒரு வருஷம் இருந்தோம். அதேப்பாடு மாமி மாமாவோட கொஞ்சம் முரண்பாடு. முரண்பாடு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு நான் செய்கிற வேலை பிடிக்காது. சில நேரம் சமைச்சு வச்சுட்டு போனாலும் சண்டை பிடிச்சி கொண்டிருப்பாங்க. அப்படி குடும்பத்தில் நீ பிரச்சனை வர சமைச்சம் தானே நான் கொடுமைகள் பண்ணுறது. அப்புறம் நாங்களாம் பார்த்து தான் புறம்பாக வந்தது வீட்டை காணியை விட்டு. அங்கே செல்வபுரத்தில் ஒரு வீட்டில் ஐயா வீட்டை ஒரு வீட்டை கூட்டிகிட்டு போய் இருக்க வச்சார். அவர் வெளிநாட்டுக்கு ஃப்ரான்ஸுக்கு போகிறோம், எந்த வீட்டை பார்த்துக்கவங்கன்னு தான் கூட்டி கொண்டு போனார். அங்கே போனால் ஒரு ஆறு ஏழு மாதம் இருந்தோம் அந்த ஐயாவோட. அவர் ஒவ்வொரு நாளும் தண்ணி போட்டுட்டு வந்து சும்மா தகராறு பண்ணுவார். வீட்டை விட்டு வெளியே போங்க வெளியே போங்கன்ட்டு. அதுக்கு பிறகு இருக்க இடம் இல்லாமல் இருந்தபோது தான் அவர்கிட்ட சொந்த மச்சால் தான் இந்த வீட்டுக்கார அம்மா அந்த ஐயாட மச்சால் அப்போ தான் சொன்னாங்க, ஏன் இங்கே வந்துருக்குறீங்க, எனக்கு ஒரு காணி இருக்கா அதில் இருக்கிறீங்களா அப்படின்னு. நாங்கள் ஓமம்மா செய்ததே பெரிய உதவின்னு சொல்லி உடனே வந்து எல்லாம் தண்ணி தொட்டியெல்லாம் கட்டி தண்ணியெல்லாம் எடுத்து தந்தாங்க. இருங்க கொஞ்ச நாளைக்கு, இருக்க மட்டும் இருங்கன்னு சொன்னாங்க. இருக்க மட்டும் இருங்கனாலும் எங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாசம் இருந்தால் நல்லா தானே. நான் பிள்ளைங்களை வச்சு கொண்டு இருக்கிறது இதில் இருந்தாலும் நாங்கள் தென்னம்பிள்ளைக்கு தண்ணி ஊற்றணும், எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்யணும். இருக்கிற மட்டும்தான் கரண்ட். சரி, அப்போ அவங்கள் இந்த காணி நீங்கள் அங்கே அவங்க கொஞ்சம் முதல் இருந்த இடத்துல தகராறுபடியால் இங்கே இருங்க கொண்டு சொல்லியிருக்கணும். அப்போ இது கண்டு அவங்கள ஏதாவது சம்பளம் தெரியணுமோ? இல்லைண்ணா, சம்பளம் தெரியல. இப்போ நீங்கள் கண்டியிலேருந்து மெயினாக வந்தது அவங்களுடைய அப்பாவை பார்க்கறதாண்டி, அதுவும் ஏழாவதுல பிரச்சனையால் இருக்கிறீங்க. இப்போ மூன்று வருஷமா ஆச்சு. இப்போ கண்ணில் இவ்வளோ காலம் இருந்தீங்க அண்ணு. அப்போ உங்களுக்கு வீடு இவ்வளவு காணி ஒன்றும் இல்லையோ? ஏன் என்னதுக்காக? அது எங்களுக்கு அம்மா அப்பா இல்லை, எனக்கு யாரும் தேடி வைக்கல காணி. இப்போ கல்யாணம் முடிச்ச வழியில் வந்து அம்மா அப்பாவோட காணியில் தான் நாங்கள் இருந்தோம். எங்களுக்குன்னு அம்மா அப்பா வந்து தேடி வச்சுட்டு போகலன்னா, எங்கள் அஞ்சு வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க. சகோதரமாரும் ஒருத்தரும் இல்லை எனக்கு. அப்போ இவருட வீடையும் அக்காவுக்கு கொடுத்துட்டாங்க. அவர்டையும் அக்கா கொடுத்துட்டா. அப்போ அதான் நான் கேட்குறேன் தான், நீங்கள் இப்போ வந்து மூன்று வருஷம் பண்ணபடியால் கண்டியில் உங்களுக்கு காணி வளவு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை என்றால்
சரி, அப்போ அதானாக்கா நான் என்ன கேட்குறேன்னால், நாங்கள் நிறைய பேரை சந்திச்சிருக்கோம் தானே, நிறைய பேர் வீடியோக்கள் எடுத்துக்கோம், தங்களுக்கு வீடு காணிகள் ஒன்றும் இல்லை என்று சொல்லுவினோம். ஆனால் புற எனக்கு தெரிஞ்சாக என்ன செய்யணும், ஃபோன் பண்ணி அவைக்கு வீடு காணிகளும் இருக்குன்னு. எங்களுக்கு ஒன்றுமே இல்லைண்ணா, ஏன்னா பொய் சொல்லிட்டு நாங்கள் அடுத்த நாள் உங்களோட முகத்தில் முழிக்கணும். உண்மைக்குமே சத்திய கடவுள் அறி, எங்களை பிள்ளைங்கள அறி, எங்களுக்கு வீடு வாசம் ஒன்றும் இல்லை. இருக்கிறது மண்ணு இருக்கிறதே எங்களோட காணி பூமி இல்லை, எங்களுக்கு காடு தான் தந்திருக்கிறாங்க உறுதி. அங்கே அதான் 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 இப்போ நான் சொல்ல வர்றேன், அங்கே ஒன்றும் இல்லை. என்ன சரி இல்லாட்டி எனக்கு எப்படியும் சொல்லிவிடும், நிறைய பேருக்கு உங்களை தெரியும், பார்த்துட்டு அங்கே இருக்கிறதான காணி எல்லாம் உண்டு. வேணா நீங்கள் அந்த 3 வருஷம் பண்ண முடியல, அப்போ ஜிஎஸ்டி எல்லாம் பதிஞ்சிருக்கீங்க. கடிதம்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு அங்கேருந்து எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஏஜம்மாட கடிதம், ஊர்ல இருந்து ஏஜிட கடிதம், ஜிஎஸ் கடிதம் எல்லாம் கொண்டாந்து இங்க அது பிற்பாடுதான் எங்களை பதிவு ஆக்குனவங்க. எங்க ஒன்றுமே இல்லை, அங்க ஒன்று இல்லையாண்டு. சரி, அப்ப அதுக்கு பிறகு இப்ப காணி துண்டு சந்திருக்கீங்க, காட்டில வட்டி இருக்கு. அப்ப இனி வருங்காத வீட்டு திட்டம் சரி வேணும். சரி, அப்ப உங்களுடைய கணவர் என்ன வேலை செய்யுது? அவர் கூலி வேலை தான் செய்யறாரு. அவரு கொஞ்சம் முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டவர், அவரோட ஆக்சிடென்ட் பட்டவரும். சின்ன வயசுல ஒரு மாட்டுக்கு புல்லு கொண்டு வரக்குள்ள விழுந்து கழுத்து எலும்பும் இடுப்பு எலும்பும் உடைஞ்சிட்டான். அப்போ அவர் அந்த என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னவங்க அங்கே தான் கோமா ஸ்டேஜில் எல்லாம் போய் வச்சுருந்தவங்கலாம் இப்போ தான் கொஞ்சம் இருக்கிறாரு, நடந்து தெரிகிறாரு. மற்றபடி ஹாஸ்பிட்டல் முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டவர். அப்போ அவர் பாதிக்கப்படுறது, ஆனால் கூலி வேலை தான் செய்யுது. அப்போ அந்தளவுக்கு வருமானம் இல்லை அவருக்கு. ஒவ்வொரு நாளும் வேலை கிடைக்காதுன்னா இருந்தாப்புல ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தில் ஒருக்கா வேலை கிடைக்கும். மற்றபடி வேலை ஒன்றும் பலமான வேலை செய்ய மாட்டார், கஷ்டமான வேலையை செய்ய மாட்டார். சரி, இப்போ நாங்கள் போன முறை வந்தபோது இந்த கடைசி தங்கார் நித்திர கொண்டு இருந்தவர் ரெண்டு பேரும் வந்து நாங்கள் இப்போ தங்காக்கும் பருத்தம் இருக்கிறீங்க, அது என்ன? அவளுக்கு டைரக்ஷன் பிரச்சனை, டைரக்ஷன் இல்லாமல் தொண்டையில் ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குழந்தை பிறந்து 7 நாளையாலேயே மஞ்சள் ஆவிட்டாங்க குழந்தை. அது பிற்பாடு ஐசியூவில் தான் வச்சிருந்தாங்க, ஐசியூவில் வச்சிருந்து தொண்டையில் கட்டி இருக்குன்னு சொல்லி மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து தான் அந்த தொண்டையில் கேமரா போட்டு பார்த்தாங்க. பார்த்த பிறகு இப்போ கிளினிக் தான் தொடர்ச்சியாக கொண்டு போகணும், ரத்தம் செக் பண்ணணும், மாதத்தில் 2 தரம் கிளினிச்சு போகணும், ஒரு கை ஆள் போகணும், ஜஃப்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், இஎன்டி கிளினிக் சம்மந்தமாக, தொண்டை சம்மந்தமாக. இப்போ 2 மாதமாக போக இல்லைன்னா வருமானம் பிரச்சனை, போக்குவரத்து காசு இல்லாத பிரச்சனையெல்லாம் போகாமல் விட்டுட்டோம். இப்போ இருக்கிறோம் நாங்கள். சரி, இப்போக்கா நாங்கள் கணவன் இருந்து குடும்பத்தை பார்க்குற குடும்பங்களுக்கு நாங்கள் போகிறதில்லை. என்னாலும் உங்களை ஜிஎஸ் அறிமுகப்படுத்தி இவங்க தரப்பால் கொடுங்க, உலர நோய் இருந்தால் அவங்களுக்கு கொடுங்கன்னு ஜிஎஸ்ஏ சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த கிராமத்தில் நீங்கள் ஒரு கஷ்டமான நிலையெல்லாம் இருக்கிறீங்க. அப்போ அந்த கணவர் இருந்தாலும் பரவாயில்லை, கஷ்டமான நிலை என்றபடியால் நாங்கள் வந்திருக்கிறோம். சரிதானே? இப்போ உங்களுக்கு அதாவது இந்த காலகட்டத்தில் கணவர் வேலை இருந்தால் வேலை உழைப்பார், இல்லை என்றால் இல்லை. இந்த இதை பார்க்குறதுக்கு கூட உங்களுக்கு சம்பளம் இல்லை. இப்போ நீங்கள் அந்த மருத்துவ செலவு தங்காவை கூட்டிக் கொண்டு போகிறதுக்குரிய செலவு கூட பணம் இல்லை. இப்போ கத்தி வச்சுக்கிறாங்க, வெட்டிடுவாங்களோ? ஆ, வெட்ட மாட்டாவோ? சரி, அப்போ அவங்களுக்குரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்போ எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்கள், பண்ணினீங்களோ ஃபோன்? இல்லாட்டி ஒருக்கா ஃபோன் பண்ணணும், அப்போ அது ஏதோ ஒன்று சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியும். அம்மா அப்பா இல்லாதனால நான் படிக்கலைன்னா, அப்போ சின்ன வயசுலேருந்து யாரும் பார்க்குறேன் அப்படியே சின்ன சின்ன வேலைகள், சின்ன வீட்டுங்களில் போய் வேலை செஞ்சு தான் சாப்பிட்டதுனா, தன்னால் தான் நானே வளர்ந்தேனா. இப்போ அப்படி படிக்காதனால இன்னும் காவலத்தூரம் படிப்பறிவு ஒன்றும் இல்லை, அவர் படிச்சிருக்கிறார் வீட்டுக்கார். சரியாக்கா, இப்போ உங்களுக்கு நாங்கள் வந்ததுக்காக என்ன உதவி தேவை, என்ன நாங்கள் செய்வோம், என்ன எதிர்பார்த்து எங்களை கூப்பிட நீங்கள்? எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வீடு ஒன்று சின்ன கொட்டிலாவது கொடுத்துருந்தா நல்லா. ஓ, ஹோட்டல் உதவி என்றால் இப்போ இதில் அவங்க இருக்கத்தானே சொல்லியிருக்கீங்க? தான் சொல்லியிருக்கிறாங்கண்ணா. இனி எங்களுக்கு கொண்டு ஒன்று இருந்தால் அதில் ஒரு தென்னம்பிள்ளைய வச்சாலும் எங்களோட பிள்ளைங்களுக்கு வருங்காலத்துக்கு. ஓ, அதானுக்கா இதில் இருக்க சொல்லியிருக்கணும். இப்போ உங்களுக்குன்ற ஒரு காட்டு போயிலாம் இருக்குது, இப்போ அதில் நீங்கள் ஹோட்டல் போட்டாலும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் அதெல்லாம் அடைச்சி திருப்பி கண்டுகள் வைக்கிறதால் அதுக்கு நிறைய செலவாகும். அப்போ அந்த உதவி அதாவது இப்போ நீங்கள் ஒரு வாழ் தான் இருக்கிறீங்க, அவங்க மனமும் வந்து உங்களுக்கு தந்துருக்கணும். இப்போ இப்பெல்லாம் வீட்டு திட்டங்கள் நிறைய கொடுத்து கொண்டு வரையணும், யாழ்ப்பாணங்கள் எல்லாம் வீட்டு திட்டம் 10 லட்சம் ரூபா வச்ச வீட்டு திட்டம் கொடுக்கணும். அந்த வகையில் உங்களை முன்னுரிமையாக அந்த ஜிஎஸ் தருவார் உங்களுக்கு வீட்டு திட்டம்.
அப்ப நீங்க அது மட்டும் இதுல இருக்கலன்னு தானே சமாளிச்சு ஒன்று பிரச்சனை இருக்கலாம். மாடு ஒன்று தந்தா அதால ஒரு ஒரு பால் சதைக்கு வரும்போது ஒரு பால் ஒரு லிட்டரை விட்டாலும் மாதம் முறைவில் நீங்கள் போன முறையே மாதிரி அங்கே கேட்க கேட்டிருந்தேன் நீங்கள் பால் மாடு ஒன்று உதவி கேட்டிருந்தீங்க. அப்போ எந்தால் இவங்களுக்கும் அது பிரயோசமாக இருக்கும் நல்ல ஹானி என்றபடியால் அதுக்குரிய வளர்க்கக்கூடிய இடம் இருக்கிறபடியால் நீங்கள் பால் மாடு ஒன்று கேட்டிருந்தீங்க போன முறை. சரி அக்கா, ஃபஸ்ட்டு சூழ்நிலை தானே அன்றாடம் கூலி வேலைக்கு தான் போகிறது, அது 1500 சம்பளம் தராங்க, அதால் எங்களை சூழ்நிலை பிள்ளை படிப்பு செலவுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். இன்னையும் பொறுத்தளவில் வீட்டில் சாப்பாடு கூட இல்லாமல் தான் இருக்கிறோம். இன்றைக்கு மதியம் பிள்ளைங்களுக்கு ரொட்டியும் தேங்காய் சம்பளம் தான் செய்து கொடுத்தோம். அப்போ என்னென்னு சொல்கிறேன்னு தெரியாது, எனக்கு அதைக்கிறதுக்கு வார்த்தை வரதில்லை. தந்த உலகம் எல்லாம் முடிஞ்சுது. அப்போ இன்றைய நிலைமை சாப்பாடு புரியது இல்லை. சரி, தங்காட்டு கொடுங்க. வணக்கம். வணக்கம். பேர் என்ன? மதுஷா. எத்தனை படிக்கிறீங்க? 4ஆம் வகுப்பு. சரி, இப்போ 4ஆம் வகுப்பு என்றால் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? நல்லா படிப்பீங்களோ? ஆ சரி, என்ன தேவை இருக்குது உங்களுக்கு? நானும் அண்ணன் நடந்தான் பள்ளிக்கூடம் போடுறாங்க. சைக்கிள். சைக்கிள் சைக்கிள் பள்ளிக்கூடம் எவ்வளோ தூரத்தில் இருக்கு? பள்ளிக்கூடம் கொஞ்சம் தூரம். பாண்டியங்குளம். என்ன, பனையங்குளத்தில் தானே, டவுனுக்குள்ளே இருக்குது. சரி, அப்போ சைக்கிள் உதவி கேட்குறீங்க. வேறு நீங்கள் எப்படி இப்போ இன்றைக்கு என்ன சாப்பிட்டு நீங்கள்? இன்றைக்கு ரொட்டின் சாப்பிடும். இப்போ வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். நான் சூழ்நிலை அன்றாடம் கூலி வேலைக்கு தான் போகிறது. ஒவ்வொரு நாளும் கூலி வேலை கிடைக்காது. வயலில் நாற்று நடுறது அப்படி இப்படி வேலை தான் கிடைக்கிறது. அந்த வருமானத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். சரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தாங்க நான் இருக்கிறோம் இப்போதைக்கு. ஊர்லேருந்து வந்ததுலேருந்து எங்களுக்கு இருக்கிறதுக்கு உண்மையான இடமும் இல்லாமல் இருந்தோம். இந்த அம்மம்மா தான் வீடன்னு தந்தாங்க. தந்த பிற்பாடு தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம், கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். படிப்பு செலவுக்கு இப்போ போக்குவரம் எல்லாமே பிரச்சனையில் தான் இருக்கிறோம். நீ அதுங்களுக்கு சாப்பாடு சத்தான உணவு கொடுக்கறதுக்கு கூட எங்களால் இயலாத சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வருமானம் இல்லை. அவங்க இதை தான் செய்து தாங்கன்னு சொன்னாலும் அதை செய்து கொடுக்குற அளவுக்கு எங்களால் பணம் வசதியோ எதுவும் இல்லை. அவங்க கேட்டாலும் இந்த வாங்கி தாரோன்னு சொல்லுவோன்னாலையும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை. அதுவும் ஒரு வகையில் நாங்கள் கேட்டால் சரியம்மா வாங்கி தாரோம்மா. அப்போ எங்களம்மா கேட்பா, என்னம்மா அண்டு கேட்டு நீங்கள் இன்னும் வாங்கி தர இல்லையேன்னு கேட்பா. சரியம்மா விருங்க வாங்கி தாரேன்ட்டு சொல்லி கொண்டு இருப்போம். அப்படியே காலமும் ஓடிக்கொண்டு தான் போகுதுண்ணா. வாங்கி கொடுக்குற அளவுக்கு பண வசதி எங்ககிட்ட இல்லை. சரியாக்கா, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் கிடைச்சிருக்கா? இவ்வளோ காலம் நிறுவனங்கள் இல்லாட்டி ஏதாச்சும் உதவிகள் கிடைச்சிருக்கோ? உதவி நிறுவனத்தால் ஒரு உதவியும் கிடைக்கல. இங்கே நலம்புரி என்று சொல்லி மாதம் 15000 காசு போட்டவங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. நலம்புரி என்று நலம்புரி என்று இவங்களை சுகம் இல்லைன்னு சொல்லி எழுதுனதுல ஒரு 15000 காசு கிடைச்சது. எவ்வளோ காலமாக கிடைக்குதோ? இப்போ நின்று இந்த எவ்வளோ காலம் கிடைச்சது? ஒரு 3 மாதமாக கிடைச்சது. சரி, அப்போ 3 மாதம் அது கிடைச்சது 15000. இப்போ இவங்களுக்கு வருத்தம் பண்ணபடியால் இப்போ ஏன் அதை நின்று அது கிடைக்காம? இப்போ அது எல்லாம் சமூர்த்தியால் நிப்பாட்டி இருக்கிறாங்களாம். சமூர்த்தியால் அதெல்லாம் நிப்பாட்டி இருக்கணும். அப்போ 3 மாதமாக அந்த 15000 கிடைச்சிருக்குது. இப்போ அதுக்கு பிறகு வேறு எதுவும் உதவிகள் கிடைக்கல உங்களுக்கு, என்ன? சரி, இவர்களுக்கு வருத்தம் பண்ணிக்கலாம், என்ன செய்யணும் உங்களோட மகளுக்கு? கண் ரெண்டும் ஓட்டன்னு சொல்லி ஆப்ரேஷனுக்கெல்லாம் கொண்டு வாட்டில் வச்சிருந்து அதுக்கு இவாக்கும் கடைசியாளுக்கும் கண் என்னது? கண் ரெண்டும் பூவில் சாரி கொண்டு கண்ணீர் வடியும். அப்போ அது ரெண்டும் கண் ரெண்டுமே ஓட்டன்னே சொல்லிட்டாங்க. ஓட்டன்னு சொல்லி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் 10 நாள் வச்சு கொண்டிருந்தேன் ஹாஸ்பிட்டலில். அப்போ எங்களால் புவரால் வர முடியாது. அங்கே கொடுக்குற சாப்பாடை தான் வாங்கி குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நாங்கள் அதை நீ அதை வச்சு நான் பார்த்தேன். 10 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. மடுமாதாவுக்கு இப்போ போன வருஷம் 9ஆம் மாதம். போன வருஷம் 9ஆம் மாதம் என்றால் இப்போ பரவாயில்லைன்னா சோமா விட்டுடா. நேத்தி ஒரு மாதாவுக்கு நேத்தி வச்சோம் மடு மாதாவுக்கு. அதுக்கு பிறகு தான் நல்லா இருக்கு. இல்லைண்டா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கண் இப்போ தானே சோமா இருக்கு. சோமா இருக்குது. அப்போ அது ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அப்போ அந்த கண் பிரச்சனை உங்களுக்கு அந்த 15000 வந்தது. அப்போ அதால் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னபடியால் அப்போ ஜிஎஸ்க்கு தெரியும். அப்போ நிப்பாட்டியிருக்கணும். ஏன்னா ரைட்டா, அப்போ அது காரணம் இல்லாமல் அவங்க நிப்பாட்ட மாட்டேன் நான். சரி, அப்போ இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ தொண்டையில் கட்டி ஒன்றும் டைரக்ஷனும் இருக்குது. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வரதுக்கு தான் பணம் உதவி இல்லாமல் நாங்கள் கொண்டு போகவே இல்லை. சரி, இப்போ இவங்களுக்கு எப்போ வர சொன்னது ஹாஸ்பிட்டல்?
யாழ்ப்பாணத்துக்குதான் பணம் வசதி இல்லாம விட்டு போகாம விட்டுட்டோம். 4000 ரூபா வேணும். நான் யாழ்ப்பாணம் போய் வரேன்னா 4000 ரூபா வேணும் எனக்கு. சரி, அப்போ அதை விட்டபடியால் அவரோடு இது கிளோஜி போய்க்க சொல்லலையோ? சொன்னவங்க பேசினவங்க இது தொண்டையில் கட்டி இருக்கிறதால வெளியில் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் கட்டாயம் கொண்டு போயிட்டு அதை மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா ஸ்கேன் பண்ணுவாங்க, மூக்கால் கேமரா ஓட்டி உள்ளுக்கு தொண்டையில் கட்டி வளர்ந்துருக்கா வளரலையான்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த கட்டி வளர்ந்துருச்சா வளரலையான்னு சும்மா கிளினிக் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த டைரோக்சனுக்கு மட்டும்தான் நாங்கள் குளிசை தரோம். இந்த குளிசையை நீங்கள் விடிய காலையில் 6 மணிக்கெல்லாம் குளிசை கொடுத்துடணும். சாப்பாடு ஒன்றும் கொடுக்காம அந்த குளிசை கொடுக்கணும். கொடுத்து கொண்டு வர நேரம் சில நேரம் குளிசை குடித்தாலும் இவாவுக்கு அந்த டைரோக்சன் கூடி கொண்டு தான் இருக்குதுன்னு ஒழிய குறையில்லை. அந்த கூற்றம் கூடமான மாற்றம் தான் காட்டுது, 100% அப்படி தான் காட்டுது. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு டேப்லெட் கொடுத்து பார்த்துட்டு இந்த மாதம் 26ஆம் தேதி போய் ரத்தம் பிளட் செக் பண்ணி பார்த்துட்டு மருக கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. வார மாதம் 21ஆம் தேதி கிளினிக் கொடுத்துருக்குறாங்க. 21ஆம் தேதி கிளினிக்கில் தான் சொல்லுவாங்க மருக டைரக்ஷன் கூடி இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. சரியா, நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது தான் இப்போ முடியாமல் இருக்கிறீங்க. பார்த்தீங்க என்றால் உண்மையாகவே அவர்கள் கஷ்டமான நிலை தான். ஏனென்றால் இப்போ அவங்க கஷ்டம் வந்து இங்கிருக்க ஜிஎஸ்ஏ எங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவங்க கண்டியிலேருந்து தான் வந்திருக்கணும். இப்போ அங்கே கண்டியில் அவங்க எப்படி இருந்துச்சுனோ எங்களுக்கு தெரியாது. என்றாலும் அவங்க சொல்கிறாங்க தாய்க்கு ஒரு மகள் தான், இப்போ சகோதரங்கள் யாரும் இல்லை, சொந்தம் வந்தவும் அவங்களோட ஒரு இதுவும் இல்லை. அதாவது நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படி தானோ? அங்கே கல்யாணம் முடிச்சு கொடுத்ததோட அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவங்கள அவங்களோட தொடர்பு இல்லை. இப்போ அவங்களுடைய கணவர்கிட்ட அப்பா அம்மாக்கள் இங்கே வந்தபடியால் அப்படியே அவங்களும் இங்கே வந்து அவங்களோடையும் இருக்க இல்லாமல் இப்போ வேறொரு வீட்டிலிருந்து திருப்பி இங்கே இருக்கணும். இதுக்கு வாடகையோ எதுவும் இல்லை. இப்போ உண்மையாகவே அவர்கள் கஷ்டமான நிலை தான். அவைக்கு காணி ஒன்று கொடுத்துருக்குது, அதை விட அவங்களுடைய கணவருக்கு மேலாவது கூலி வேலை தான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதால் தான் நாங்கள் தரப்பால் பொதி அதெல்லாம் கொடுத்துருந்தோம். இப்போ இந்தியா நிலைமையே அவங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றால் என்ன செய்தீர்கள், சாப்பாடு ரொட்டியும் சம்பளம் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்போ பின்னேறமாகுது, இனி இரவு சாப்பாடு தயார் பண்ணணும். இப்போ அதுக்கெல்லாம் பணங்கள் இருக்குதோ? இல்லைண்ணா, நாளைக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நீங்களும் கூலி வேலைக்கு போகிறோம். நீங்களும் கூலி வைக்க தோட்ட வேலை நிலைதான்வங்கள் போன முறையும் நாங்கள் உலகணவு பொதி கொடுக்கும் போது சொல்லி இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு பால் மாடு வாங்கி தர சொல்லி அதுல தாங்க வருமானத்தை ஈட்டுவோம். இப்போ அடுத்ததாக இந்த முறை என்ன கேட்காங்கன்னா, இப்போ தங்காவுக்கு வருத்தங்கள் இருக்குது, அவங்களுக்கு கண் வருத்தம் வந்து அது மாறிட்டுது. இப்போ திருப்பி ஏரோக்ஷன் இருக்குது, இப்போ அதுக்கு கிளினிக்கு கொண்டு போகணும். இப்போ கிளினிக்கு போய் வந்துட்டினும் யாழ்ப்பாணம் போகிறதா இருந்தால் இப்போ இப்படி 4000 5000 செலவாகும். அப்போ அந்த வசதி இல்லாதால தான் அங்கே கொண்டு போகல இப்படி என்றெல்லாம் சொல்லியிருக்கணும். இப்போ என்றால் உழைக்கிறது உங்களுடைய செலவு சாப்பாட்டுக்கே போகுது, பிள்ளைகளிட்ட படிப்புக்கு என்னதாங்க ஏன்னா? சரி, அப்போ நைட்டு என்ன சாப்பிடுவீங்க? தெரியலை. சரி, பிரச்சனை இல்லைக்கா. இப்போ நீங்கள் கஷ்டமண்டபடியால் தான் வந்து இப்போ நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்டதான உதவி, அதாவது பால் மாடு உதவி, மற்றது என்ன கேட்டிருக்கீங்க? சாப்பாடு. சாப்பாடு பார்ப்போம் என்னென்று. இப்போ நாங்கள் அதை பதிவு பண்ணியிருக்கிறோம், அந்த உதவிகள் கிடைக்கும் போது தான் உங்களுக்கு தருவோம். அதாவது பார்க்குற புலம்பெயர் தேசத்து உறவுகள் முடிவு பண்ணி உங்களுக்கு என்ன செய்யணும்ன்ற அவங்க சொல்லி தருவினம் இருந்தால் நான் கட்டாயம் கொண்டு வருவேன். சரிதானே? இப்போ நீங்கள் எனக்கு ஏற்கனவே நான் வந்து பார்த்து என்னை தனி வீடியோ பதிவு பண்ண கொண்டபடியே தான் நான் இன்றைக்கி உங்களை தனி வீடியோ பதிவு பண்ணுவேன். சரியா? சரி, நான் வந்ததுக்குமே உங்களுக்கு கொஞ்சம் பணம் தாரேன், அதை வச்சு உங்களுடைய செலவுகளை பார்த்துக்கொள்ளுங்க.
சரியா? இப்ப முதலாவது நீங்க அவங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னா கூட்டி கொண்டு போயிட்டு வாங்க, என்ன இப்ப ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணம் கூட்டி கொண்டு போயிட்டு வாங்க, வந்துட்டு என்னன்னு சொல்லுங்க. சரிதான், சரியாக்கா. இப்ப நான் வந்ததுக்காக உங்களுக்கு 20,000 பணம் தாரேன், சரியா? இந்த 20,000 பணத்தை வச்சு நீங்க உங்களை தங்காவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம் தானே? முதல் வாட்டி ஒருக்கா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு வந்து நாங்க திருப்பி என்னன்னு வந்து கேட்க சொல்லுங்க, என்ன நடந்தது. சரிதானே? சரி, உங்களுக்குரிய இந்த 20,000 பணம் லண்டன் நாட்டை சேர்ந்த அக்காவரால் அவங்களுடைய பிறந்தநாள், அதாவது 1st முதலாம் மாதம் அவங்களுக்கு பிறந்தநாள் 2024 அவங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு எனக்கு அனுப்பியிருந்தாங்க இந்த பணத்தை, அதாவது கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லி. அப்போ நான் அந்த பணத்தை உங்களுக்கு தாரேன். சரிதானே? ஏற்கனவே அவங்களுடைய மகள்கிட்ட பிறந்தநாள் சுமித்ரா ரங்கநாதன் 6th 12th 2023 இப்போ அவங்களுக்கும் ஒரு பணம் அனுப்பியிருந்தாங்க, நாங்கள் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு கொடுத்துனாங்க. அடுத்தது மகன் பிரகாஷ் ரங்கநாதன் இப்போ அவங்களுக்கும் 27th 12th 2023 அதுவும் நாங்கள் ஒரு குடும்பத்தினர் கொடுத்தினாங்க. அடுத்தது ஸ்ரீ ரஞ்சினி ரங்கநாதன் 1st 1st 2024 அவங்களுக்கு பிறந்தால் நாங்கள் அந்த டைமில் கொடுக்க நேரம் இல்லாமல் போயிட்டேன், அந்த உலர்வுணவு பொதிகள் வழங்கினதால அந்த நேரம் கொடுக்கல. இப்போ அவங்களும் என்ன கேட்டிருந்தாங்க, தம்பி அந்த பணம் கொடுத்துட்டீங்களா, இன்னும் வீடியோ காணிலேண்டு. இப்போ நான் அவங்கள அனுப்பின அந்த பணத்திலேருந்து 20,000 பணம் உங்களுக்கு தந்திருக்கிறேன், சரியா? நீங்கள் ஹாஸ்பிட்டல் தேவை, மற்றது உங்களுக்கு என்ன தேவையோ நிறைவேற்றி கொள்ளுங்க. அடுத்தது நீங்கள் கேட்டதான இந்த பால் மாடு உதவி, அடுத்தது தங்கா கேட்டிருக்காங்க ஒரு சைக்கிள், என்ன அவங்களும் அண்ணாவும் நடந்து தான் போகிறேன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த உதவியை நாங்கள் பதிய பண்ணியிருக்கிறோம், அது கிடைக்கும்போது கட்டாயம் பெறும், சரியா? இந்த பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீரஞ்சினி ரங்கநாதன் அவங்கள் அனுப்பின பணம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி அவங்களுக்கு மிக என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி உணவுக்கு எங்களுக்கு கொடுத்த காசு பணத்துக்கு அவங்களுக்கு மிக மிக நன்றி. மதியம் ரொட்டியும் தேங்காய் சம்பளம் சாப்பிட்டுட்டு பிறகு சாப்பாடுக்கு என்ன செய்ய போகிறோமோன்னு தெரியாத சூழ்நிலையில் இருக்கிற நேரம் தான் நீங்கள் இந்த பணத்தை கொண்டு வந்து தந்தீங்க. இரவுக்கு சாப்பாடுக்கு இனிமேல் தான் நாங்கள் வாங்கணும் சாப்பாடு சாமான். அதுக்காக நீ அந்த அக்கா இவ்வளோ உதவி செய்தவங்களுக்கு தான் நன்றியை சொல்லுகிறோம். இப்போ நீ இரவுக்கு தான் சாப்பாடு சாமான் வாங்கி சமைச்சு கொடுக்கணும் அவருக்கு. சரி, அப்போ இதுதான் சமையல். சரி, பிரச்சனை இல்லை. இப்போ இவங்களுக்கு இப்போ பால் மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறோம், நீங்களும் இல்லை லேண்டி தான் கொடுக்குறோம். சரி, இப்போ வாங்கி கொடுங்க, பிரச்சனை இல்லைன்னு என்ன ஒரே குழப்படியாக தான் இருக்கிறீங்க. மாங்காய் மாங்காயே சாப்பிட்றாங்க இந்த நேரத்தில், வருத்தம் பெறாதோ, பிரச்சனை இல்லையா? ஒத்து வருமா மாங்காய் காயல்லோ, ஏண்ணே சரி கவனமாக பாருங்க, என்ன சரியா? ரைட், ஓகே. லண்டன் நாட்டில் வசிக்கும் ஸ்ரீ ரஞ்சினி ரங்கநாதன் அக்காவுக்கு என்னுடைய பிந்திய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்கள் கோவிச்சிடாதீங்க, என்றால் எங்களுக்கு அந்த உலரணவு பொதிகள் கொடுத்து கொண்டிருந்தபடியாக தான் அந்த நேரம் கொடுக்கையில். இப்போ இந்த தினம் நாங்கள் இந்த குடும்பத்தினர் கொடுத்துருக்கிறோம். உண்மையாகவே அவர்கள் கஷ்டமான நிலை தான், நீங்கள் பார்த்தா தெரியும். அவங்களுக்கு வீடோ காணியோ வசதி எதுவுமே இல்லை, அவங்களுக்கு உதவிய யாருமே இல்லை. இப்போ நாங்கள் வந்து அவங்கள சந்தித்து முதற்கட்டமாக உதவி செய்திருக்கிறோம். அடுத்தது இந்த முறை உங்களுடைய பணம் 20,000 நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். உண்மையாகவே அவர்களுக்கு கொடுத்தது எனக்கும் சந்தோஷம், இப்போ நீங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்கள். இப்போ பார்க்குற நல்ல உள்ளங்கள் அவர்கள் கேட்டதான அந்த பால் மாடு உதவியும், மற்ற தங்கா இப்போ கேட்டிருக்காங்க ஒரு சைக்கிளும், அந்த உதவியை செய்து கொடுக்கலாம். அதோடு அவங்க கேட்டிருக்காங்க தங்களோட காணிக்குள்ளே ஒரு கொட்டில் உதவி ஒன்று கேட்டிருக்காங்க. இப்போ அதை வீட்டு திட்டம் பெறும்போது சாத்தியமாக இருக்கும், அவங்க அரசாங்கமே போட்டு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த உதவியையும் செய்ய விரும்பினால் தாராளமாக செய்யலாம். உண்மையாகவே அவர்கள் கஷ்டமான நிலை தான். ஓகே அக்கா, சரியாக பதிவு பண்ணியிருக்கிறேன், இந்த உதவி கிடைக்கும் போது கட்டாயம் கொண்டு வரேன், ஏன்னு சரியா? போயிட்டு வரட்டா, சந்தோஷம் தானே? சரி, வாங்கி கொடுங்க எல்லாமே. சரி, ஓகே. இந்த வீடியோ மூலமாக பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோக்குள்ளேயும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, நன்றி, நன்றி, பாய்.